சீனாவிற்கு செல்ல வேண்டிய ஈரான் விமானம் ஒன்று இந்தியாவில் தரையிறங்க முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. ஈரான் விமானம் ஏன் இந்தியாவில் தரையிறங்க முயன்றது? நடுவானில் இந்திய விமானப்படை போர் விமானம் மூலம் என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரான் தலைநகர் தஹ்ரானிலிருந்து மகான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானம் ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சீனாவிற்கு புறப்பட்டது. அந்த விமானம் இந்திய வான் எல்லையில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்துள்ளது. அந்த நேரத்தில் டெல்லி வான் பரப்பில் பறந்து கொண்டிருந்த ஈரான் விமானம் உடனே டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரியுள்ளது. ஆனால் டெல்லி விமான கட்டுப்பாட்டு தலைமையகம் அனுமதி மறுத்துள்ளது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் ஈரான் பயணிகள் விமானம் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் விமானத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் அந்த தகவல் புரளி என்று ஈரான் விமான கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விமானிகளுக்கு தகவல் சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈரான் விமானம் சீனாவின் குவாங்சு நகர் நோக்கி சென்றது. இதனிடையே இந்திய வான்வெளி பரப்பை விட்டு ஈரான் விமானம் வெளியேறும் வரை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அந்த விமானத்தை பின்தொடர்ந்து கண்காணித்ததாக இந்திய விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.